ஹாய், வெல்கம் டு எம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிங் மசாலா பாஸ்தா தான் பார்க்க போறோம். இது டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு காய் பிடிக்காத காயெல்லாம் இதுக்குள்ள சேர்த்துட்டு நம்ம ஸ்பிரிங் பாஸ்தா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, ஸ்பிரிங் பாஸ்தா கண்டிப்பாக எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும், காயோட சேர்த்து சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது மாதிரி விரிவான கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் 1 லிட்டர் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நான் ஸ்பிரிங் பாஸ்தாவை எடுத்து வச்சுருக்கேன். இது 1/4 கிலோ அளவு. இப்போ தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணிக்குள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்பிரிங் பாஸ்தா பண்ணும்போது ஸ்டவ் கிட்டே இருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பிரிங் பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்பிரிங் பாஸ்தாவை இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி வடிகட்டி எடுத்துட்டோன்னே அதுக்கு மேலே நல்லா கூலான தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வடிகட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப குழையாமல் இருக்கும். இன்னொரு கடாயை எடுத்து 1/4 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் பசங்க வீட்டில் காய் சாப்பிட்லன்னா சாப்பிடாத காய் சேர்த்து கூட இந்த ஸ்பிரிங் மசாலா பாஸ்தா செய்யலாம். கண்டிப்பாக எல்லா பசங்களுக்கும் பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும், காயோட சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 5 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இன்னொரு 5 ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஷெஸ்வான் சாஸ் இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு என்ன காய் சேர்க்க போகிறேன்னா, 1/4 கப் போல் கேரட், 1/4 கப் போல் பீன்ஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துக்கிட போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. காய் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த கேரட் பீன்ஸ் வேகிறக்காக நம்ம 1/4 கப் போல் தண்ணியை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, 1/4 கப் போல் சேர்த்தா போதும். இப்போ காய் நல்லா வெந்துக்கிட்டோம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்வீட் கார்ன் 1/4 கப்பு, கேப்சிகம் 1/4 கப் சேர்த்துக்கிட போகிறேன். கேப்சிகம் வேகமாக வெந்துடும், அதனால் நான் டைரெக்டாகவே சேர்த்துக்கிட போகிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். இது ஒரு சூப்பரான ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு பிடிச்ச காய் கூட சேர்த்து நீங்கள் இந்த ஸ்பிரிங் பாஸ்தாவை செய்யலாம். இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். ஸ்பிரிங் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப வேக விட்டுறாதீங்க, குழஞ்சிருச்சின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கேரட், பீன்ஸ், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் சேர்த்ததெல்லாம் ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சுங்க, ஸ்பிரிங் மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்துட்டு இறக்கிடலாம். பாருங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.